இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பெரியவர்களாக நடத்திய நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம் இல்ல மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணமா இருக்கட்டும், காதலி விழா, எந்த விழாக்களா இருந்தாலும் பெரியவங்களா எடுத்து முடிவு பண்றதுல நம்ம ஒத்துக்கணும். சின்ன பிள்ளைங்களா போய் அதை ஒண்ணும் பண்ண முடியும். அப்படியே சொன்னது உனக்கு வந்து அனுபவங்கள் பத்தாது, சின்ன வயசுன்னு சொல்ல மாட்டாங்க, அனுபவங்கள் பத்தாது அப்படின்னு சொல்லி பெரியவங்களா சொல்லிவிடும். அந்த மாதிரிதான் அவங்க அர்ஜுனுடைய புகழ் தான் ஓங்கி நிற்கணுங்கிறது இவங்க போட்ட கணக்கு. அந்த கணக்குல இருந்து வந்து பிழை வரக்கூடாது இல்லையா, அதுதான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் இருந்தது. அதே போல எல்லா பேருக்கும் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. ஆனா பாருங்களேன், துருபதனை போய் புடிச்சிட்டு வரணும். துருபதன் என்ன புடிச்சிட்டு வரணும், ஏன் முடிக்கணும், அவருக்கு ஏற்கனவே ஒரு பகை இருந்துச்சு, துரோணருக்கு ஒரு பகை இருந்துச்சு, அந்த பகையை தீர்த்துக்கணும். எல்லாத்துக்குமே சொல்லி பாக்குறான், அவன் பூரா மலைக்கிறான். பாரு ஏன் நல்லது செஞ்சாருங்கிறத யோசிக்கணும். ஒருத்தருக்கு நல்ல சாமானியமா செய்யப்பட வாதியாரா இருந்தாலும் அவன் நல்ல மாணவனா இருக்க முன்னாடி உட்கார வச்சுக்காரு, பாத்துருக்கமா இல்லையா பாருங்க. இல்லைன்னா மாப்பிள்ள பெஞ்சுக்கு தான் போகணும், மாப்பிள்ள பெஞ்சுக்கு இருந்ததெல்லாம் பாத்துருக்கேன். உங்க காலத்துல இருந்திருக்கும், என் காலத்துல இருந்துச்சு, இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அந்த பரீட்சையிலே எல்லா பேரும் சொல்றான் நாட்டு மன்னனாச்சே, நான் கொண்டு வரேன் எனக்கு படை வளர்ந்து இருந்தாலும் இருந்தா போதும், அப்படி கொண்டு போறேன் இப்படி கொண்டு போறேன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லிட்டு இருக்கும் போது அர்ஜுன ஒரு ஆள் மட்டும் தான், நான் போயிட்டு வரேன் இழுத்துக்கலாம் பட்டக்குன்னு சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, சொன்னது என்னவோ அதை போலவே கட்டி இழுத்து வந்தான். அந்த இழுத்து வந்த மாணவனுக்கு இவர் என்ன செய்யணும்னு ஒரு கணக்கை போட்டான். பாருங்க ஐயா, எல்லாரும் தான் பஞ்சபாண்டவங்களும் அஞ்சு பேர் இருக்காங்க, இவன் மட்டும் இல்ல. கதாயுதத்துல மிகப்பெரிய வீரன் பீமன், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, தர்மனாகப்பட்டவரு இவருங்க எல்லாரும் இல்லாத வீரன் சொல்றோம்ல, எல்லா தேர்களும் கீழே அழுந்தி போகுமா, அழுந்த போகணும். ஆனா ஒரு விளக்கிற அளவாவது அப்படியே அந்தரத்துல பறக்குமா அவரோட தேர். தர்மனுக்கு ஏன், அவன் அவ்வளவு தர்மத்திலே வந்து பெரிய ஆள். அது மட்டும் இல்ல, அவனும் கதாயுதத்துல பெரிய ஆள் தான். ஏன் இந்த காட்டல நன்றி கடன் வாதியா இருந்துச்சு பாருங்க. அர்ஜுன் என்ன பண்ணாரு, இவனை முன்னிலைப்படுத்துறது காரணம் அவன் எதிரியே ஒரு நாட்டு மன்னன், இவர் வந்து ஒரு குருநாதர், இவரும் என்ன பண்ணாரு, இவர் ஆசிரியை பிறந்தது மட்டும் இல்ல இவர் ஒரு தபஸ்வி, அவர் போய் மம்பளத்து கூட்டி வர முடியல, ஆனா இவன் போய் கட்டி இழுத்து வந்தான். இவனுக்கு பிரிதி மோகாரம் பண்ணனுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாரு, இவனை எப்படியா இருந்தாலும் முன்னிலைப்படுத்தணும். பாருங்க எல்லாமே காரண காரியம் இல்லாம இல்ல. நீங்க பெரிய ஊர்னு சொன்னீங்க, அந்த பெரிய ஊரம் இங்க கடை காரணத்தை ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. உங்களையும் சொல்றேன், கடை காரணத்தை போருங்க, ஒரு காரணம் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய, காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது இல்லை, தோரணம் கிடையாது காரணம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான சுருக்கமான விளக்கம் தான் ஒரு கதை அப்படின்னாலே, அதுல ஒரு காரணம் இருந்தாலும் கரு இருந்தாலும் தானே காரணம், கதை எழுத முடியாது, என்ன கதை எழுத முடியாது, கலந்து பேச முடியாது. நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லங்க, அது என்ன, மாட்டுடி வந்திருக்குன்னு நீங்க சொல்லலாம், மாட்டுடி நான் வரலன்னு சொல்லணும், அதுதானே கரு, ஒண்ணுமே இல்லையே. அவருக்கு அவன் இருந்து கட்ட விரல புடுங்கிறதுக்கான காரணம் இல்ல, இவன் ஆக்சுவலா சொன்னது எதிர்பார்க்காத, ஏன்னா அவரால் போய் துருபுர மன்னனை போய் ஜெயிச்சு வர முடியாது ஆசிரியராக இருந்தாலும். அதுக்காக என்ன பண்ண, யாரு கூட இழுத்துட்டு வந்தால போய முடிய மாட்டான், இவன் தான் பெரிய அளவுக்கு. பாருங்க ஆண்டவனோட கடக்கம் பாருங்களே, விதுரன் உள்ள எடுத்தாருன்னா எவ்வளவு பாருங்களே, மகாபாரதம் போட்டு 18 நாள் வந்துச்சான், 18 நிமிட துளி வேண்டியது இல்லையா விதுரன் உள்ள எடுத்தான். பாருங்க அங்கேயும் ஒடுக்கி வச்சுட்டாங்க, இது ஆண்டவனுடைய விளையாட்டு. பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் விளையாட பாருங்க, இந்த கதை ஓட்டத்தை அங்கங்க ஒடிச்சும் மறுத்தும் என்ன நடந்துச்சு கதை. ஆனா நீங்க இருக்கிறீங்கள உள்ள இருக்குல்ல, என்ன இருக்கு, ஆமா இருக்கா இல்லையா, என்ன இப்ப இருக்கோ அப்பவே அப்படி
மண்ணால வந்தது ராமாயணம், பெண்ணால வந்தது சண்டை அது பிடிச்சு பிடுங்கி கொடுத்தவர் யாரு தெரியுமா?
அவர்தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா. அவர்தான் மகாவிஷ்ணு அவதாரத்துல இருந்து இவனுக்கு கிடைக்கும்படி செய்தாரு. ஆனா அந்த கிடைக்கும்படி செய்த அவன் ஒரு சாவை விட்டு போயிட்டான். இதான் பிரச்சனை ஆரம்பமே. எப்பா நாங்கிறது அமையாரு யாரு அண்ணன் தம்பிதானே? இவனுக்குள்ள நான் மூத்தவன், நான் ஆடு விடத்தை அவனுக்கு நீ புரிய கொடுக்கறதுல சந்தோஷம்னா என்றாவது ஒரு நாள் இவனாலே எங்க வைக்கிறான் சாபத்தை, இவனாலேயே உனக்கு இன்னல்கள் ஏற்படும். இப்ப எல்லாம் நீ பிறப்பலப்பா விடாதுப்பா, ஏழு ஏழு பிறப்புக்கு விடாதுப்பா உனக்கு அப்படிம்பா இல்ல. அப்ப சொல்றாரு உனக்கு எந்த நேரத்திலையும் இவனாலேயே மதம் வந்து சாகும் அளவிற்கு போவேன். அப்ப பாத்தீங்களா இது உயர்ந்த சாபம். ஆனா பிற்காலத்தில் என்னாச்சு? சீதை பிறக்க இலங்கை எளிய ஒவ்வொரு கணக்கும் கதை எழுதுறத பாத்தீங்கன்னா வரிசையில் நம்ம பேசணும்னா அதுல விடை கண்டுபிடிக்க முடியாது. அது வேற விஷயம். சீதை பிறக்க இலங்கை எளிய, ஏன்னா சீதை யாருன்னா ராவணனுக்கு மகன். அது வேற கதையா வருது. ஆனா இங்க கதை என்ன, அடிப்படை கதை என்ன, அடிப்படை மூலத்தை பார்த்தா அந்த மூல கதையில என்ன சொல்லுது, இங்க மண்ணு தான் பிரச்சனை. அந்த மண்ணுக்கான பிரச்சனைய பின்னி மாமா அது வரல மறுபடியும் சண்டை வந்து அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எதுவும் செய்ய பாருங்க. கடைசியில அவருக்கே சிதை மூட்டி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து சொல்லலன்னு சொன்னான். யாரு அனுமதாகப்பட்டவர் மூணு இடத்துக்கு போகணுமே வந்து சொல்லிட்டான். இந்த ஒரு இடத்துக்கு போனவங்க வரல, ஏன்னா நான்கு திசை, இந்த நாலு திசையில மூணு பக்கம் போயிட்டு வந்தாச்சு. நாலாவது தெற்கு திசையில இருக்க அனுமன் வந்து சொன்ன பார்த்தேன்னு சொன்னா உயிரோட இருப்பேன், இல்லைன்னாப்பா நெருக்கம் மூட்டுது வந்தது. அப்ப நெருக்கம் மூட்டியாச்சு வந்தான். அவர் சொல்லும் செல்வன் ஒரே வார்த்தையில் கண்டே அப்புறம்தான் கூட தேவி பாருங்க கிடைச்சது அந்த வார்த்தைகள். அது அன்னைக்கு மன்னால வந்ததுனால இந்த பிரச்சனை வந்துச்சு. பெண்ணால வந்தது என்ன மகாபாரம், பெண்ணாங்க நீங்க பிரச்சனை. ஒரு வார்த்தையில கங்காதேவி நான் உன்னோட வாழ்றேன், எதுவும் பிரச்சனை இல்லப்பா நான் வாழ்ந்துக்கிறேன், நீ ஆசைப்பட்டியா சம்மதம் ஏற்பட்டுட்டா மனது மரணம் மனது செம்மையானாலும் வந்துடமே தெவிக்க வேணாங்கிற மாதிரி மனது ரெண்டு சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லைனா. ஆனா என்ன பண்ண, என்ன எதுவும் கேட்க கூடாது, நீங்க என்ன பண்ணாலும் கேட்க கூடாது. ஒருவேளை ஒருவேளை உலகத்துல ஆயிரம் அடி குத்து குத்துன்னு குத்துது அவன் ரத்தமே வந்தாலும் சொல்றவன் போல பேர் இருக்கானா? சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். அதே போல எப்ப ஒரு எண்ணம் வச்சுக்கணும்னு ஒண்ணு தோணுதோ அப்ப நான் தான் வச்சிருக்கேன், எனக்கு தேவைப்படுது, உங்க பொருளா இருந்தா எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க முடியுமா? அப்ப கேட்காம வச்சுக்கிறது வழக்கம் இல்லையா? அது போல நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் என்ன ஆசைப்பட்டனோ உங்க ஆசை அது மாதிரிதான். அப்படி எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு ஆசையே கிடையாது. அது உங்க பொருள் மேல எனக்கு சுத்தமா ஆசை கிடையாது. நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பூசாரி பொய்யும் குளம்புற உரைத்த பொய்யும் காசாசிய வேசுகிற தட்ட பொய்யும் பூசாமல் தட்டார் உரைத்த பொய்யும் ஜருடி பொய்யை கட்டாமே கல்வாசிக்கார் அப்படின்னு சொல்ற வழியா பொய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட அவர் பொய் சொல்றாரு, என்னை விட வேற ஆளுக்கு பேசாம இருக்க அனைத்து நடக்க முகத்துல தெரியல, உங்க முகத்தை பார்த்த உடனே தெரியுது.
எவ்வளவு நேரம் இதுக்காக போய் நான் போய் சொல்லிட்டா கேட்டீங்க? ஆமா போய் சொல்ல வைக்க போஜனம் கிடைக்காது. போஜனம் உங்களுக்கு குட்டிகள கூட கிடைக்காது. பொரியல கூட உங்களுக்கு தனியா கிடைக்காது. போறீங்க போய் சொல்லலாமா? நீ உங்களுக்கு கிடைக்காதுங்கிற என்ன பொய்யா புயிருந்தால் பொய்யும் மெய்யாகமோ அப்படின்னு ஐயா கூட ஒரு பெரிய ஒரு கேட்டார். ஆரம்பம் நான் பாருங்க உண்டுன்னா இல்லைங்கிறதுக்கு நம்ம நாட்டுல ஏக பேர் இருக்கான். ஆனா உண்மைதானே உண்டுன்னு சொல்லி பாருங்களேன். இது வேற மாதிரி ஏன் இப்படி சொன்னீங்களா? பொய்யா புயிரத்தால் பொய்யும் மெய்யாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆமா அப்படிங்கிறாரு. அந்த ஆமாங்கிறதுக்கு விடை இருக்குது, இல்லைங்கிறதுக்கு விடை பாருங்களேன். சூடு சோழன வேகம் மானம் ரோசா இதெல்லாம் இருக்குல்ல நல்ல பிரச்சனை சொல்லாம போகணும். விருந்து மருந்து மூணு நாளைக்கு தான் இன்னைக்கு மருந்து நின்று பேச போதே தெரியுது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு புடிச்சிருக்குன்னு தெரியுது. அப்படி இல்லம்மா என்ன பேபி சாதா அப்படி இல்ல நிக்கிறீங்களே எனக்கு இல்ல என்ன தெரியுது அவரு என்ன தெரியுது மான் தெரியுது அதுதான் வெக்கம் முளைச்சு பழுத்து
அப்புறம் எங்க தெரியுது? கஷ்டப்பட்டிருந்தா, எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா, எவ்வளவு நாட்களை எனக்காக ஒதுக்கி ரெண்டு நாடகத்தை சொல்லி தந்திருப்பாரு. அப்படி சொல்லி தந்தவர் இதுலயே என்னோட மனசு அவருக்கு புரியுதுமா? பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தல்ல கேட்டுக்கிட்டு ஒருத்தர் மனசு இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. மனதை அறியணுமா? மனம் ஆளவே என்ன அறிய முடியாது? மனதை அறியணும். பொண்டாட்டி புருஷன் அறியணும், புருஷன் பொண்டாட்டி அறியணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க ஏது கூட செய்யல அத பத்தி கேள்வி அது அல்ல. ஆமா, பொட்டிய மட்டும் பாருங்க, குட்டிய பாக்க குட்டி பாக்க.